ரஷ்யா வந்து வெளிநாடுகளுக்கு முதல்வர் பயணம் சுற்றுப்பயணம் பண்றது அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா நடந்துருக்கு. எல்லா முதலமைச்சருக்கும் போறாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் கூட குற்றச்சாட்டு வைக்கும்போது நான் போன போது கூட வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து குற்றச்சாட்டு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி வச்சாரு. இப்போ பொதுவாகவே வந்து முதலமைச்சர்கள் வந்து ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ண போதோ இல்ல நாட்டுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் தொழில்நுட்ப வசதிகளுக்காக போகும்போதோ அவங்க மேல இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் வைக்கிறது தொடர்ச்சியா இருக்கு. அது நீங்க சொல்றது 5000 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நம்பர் சொல்றீங்க. சோ 5000 கோடியை இந்தியாவை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு எடுத்துட்டு போறது அல்லது அதை முதலீடு பண்றது இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்கிறது மத்திய அரசாங்கம் அமலாக்கத்துறை. சோ அவங்களோட கண்காணிப்பு இல்லாம இது எப்படி நடந்ததுன்னு சொல்லி நக்கீரன்ல ஜூனியர் பர்டன்ல அவங்க ரெண்டு எழுதின அதே விஷயத்தை சொல்றேன். ஹவாலா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு பத்திரிகை இல்ல இரண்டு பத்திரிகை எழுதியிருக்கக்கூடிய செய்தி. பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தியை ஒரு அரசியல்வாதி கம்பீரமாக எடுத்து பொதுமேடையிலே விவாதம் செய்வது மரபு தவறு கிடையாது. அப்படி பார்த்தா அப்ப பத்திரிகையில் வந்த செய்தி நீங்க பேசாதீங்கன்னா அப்புறம் எதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறோம்? அப்படி எதற்காக நம்ம ஏன்னா பத்திரிகை ஒரு உண்மையான ஒரு தூண் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம பேசிட்டு இருக்கோம். இது இரண்டுமே இரண்டு பத்திரிகையில அந்த நம்பரை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜூனியர் வடன்ல 5000 கோடி என்று மென்ஷன் செய்திருக்கின்றார்கள். நக்கீரன்ல 3000 to 5000 கோடி ஹவாலா மூலமாக என்று சொல்லியிருக்கின்றார். பணத்தை மாற்றுவதற்கு எப்படி வேணுமாலும் மாற்ற முடியும். குறிப்பாக ஹவாலா என்கின்றது எப்படி வேணாலும் நீங்க பணத்தை எடுத்துட்டு போல வரலாது ரெண்டு. ஆனா சந்தேகம் வந்து ஒரு இடியோ அல்லது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் டிஆர்ஐயோ அவங்க இதில் பண்ணும்பொழுது நிச்சயமாக அதை பிடிக்க முடியும். நான் கேட்பது நீங்க பதில் சொல்லுங்க, நாம கேட்கறோம். ஆனால் நீங்க என்ன பண்றீங்கன்னா கேள்வி கேட்கறவங்களை ஷூட் பண்ண கிளம்பிட்டீங்க. அதாவது இல்ல எப்படி நீங்க சொல்லலாம், நாம ப்ரூஃப் கொடுக்கறோம். 2nd December, 2nd February எதற்காக ஒரு பர்சனல் ஜெட் இல்ல அங்க போனோம். சரிங்க, குடும்பத்துக்காக போனோம், நாங்க போய் பார்த்தோம். யூசுப் அவலியை பார்ப்பதற்கு என்ன இருக்கு, அதையும் சமாளிச்சீங்கன்னா எதற்காக ஆடிட்டர் உங்க கூட அந்த பயணத்துக்கு வரணும்? இது February 2nd சென்னையிலிருந்து போன அந்த ஃபால்கன் சர்வீசஸ் உடைய ஸ்பெஷல் ஜெட். அதனால் இவ்வளவு கேள்விகள் இருக்கும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டுமோ தவிர பத்திரிகை நண்பருக்கு இதையும் கேட்கிறேன். சீஃப் மினிஸ்டர் அவர் போன பிளேன்ல இருந்து பிரச்சனை ஆகுது, எப்படி போனாருன்னு இதை முதல்லயே அவங்க தெளிவுபடுத்தி இருந்தாங்கன்னா அது வேற. ஆனா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பிய பின்பு இல்ல இல்ல அதை வந்து கட்சி வந்து அந்த பணத்தை கட்டிடும், கட்சி அந்த பணத்தை கட்டிடும்னா February 2nd போனதுக்கு யார் பணம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் நீங்க ஆட்டியலை கொடுக்க தயாரா? இதுவரை திமுக கார்பரேட் ஜெட்ல போகும்பொழுது எந்த கார்பரேட் நிறுவனத்துடைய ஹெல்ப் எடுக்கலையா? இதுவரை 10 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இப்போது முதலமைச்சராக இருந்த பொழுது நான் பிரைவேட் ஜெட் யூஸே பண்ணல, யூஸ் பண்ணப்பெல்லாம் கட்சியிலிருந்து தான் பணம் கொடுத்திருக்கின்றோம் என்கின்ற ஆதாரத்தை வெளியிட தயாரா? அதனால பேசுறோம் அப்படிங்கறக்காக பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை சமாளிப்பதற்காக அதன் பின்பு புக் ஆஃப் அக்கௌண்ட்ல எப்ப வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிஎம்கே அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஹைதராபாத் கம்பெனிக்கு நீங்க ஒரு அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அது எப்படி 2G கேஸே இதானுங்க. ஆமா, 2G கேஸே வந்து கலைஞர் டிவிக்கு டிபி இன்ஃபா ரியாலிட்டி பணம் கொடுத்துருக்காங்க. அது சிபிஐ கண்டுபிடித்த பிறகு இல்லை நாங்கள் வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்துட்டோம், அது கைமாத்தா வாங்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து திமுகவுக்கு கைவந்தகளை ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பட் அது வாதம் கிடையாது. வாதம் என்பது ஒரு அரசுக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும். டிரான்ஸ்பரன்சி தான் ஒரு அரசினுடைய மிக முக்கிய மைல்கல்லாக இருக்க வேண்டும். இத்தனை பேர் போறோம், எதற்காக போறோம், ஃபைன். ஒரு முதலமைச்சர் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு செல்வதற்கு முழு தகுதி இருக்கு, அதில் எந்த தவறும் கிடையாது, கூட்டிட்டு போங்க. ஆனால் இது வந்து குடும்ப பயணமா தமிழ்நாட்டுக்கான பயணமாங்கிறது அந்த 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 எல்லையை பார்த்தீங்கன்னா மழுங்கி போச்சு. யார் ரிசீவ் பண்றா அங்க? எதற்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ரிசீவ் பண்ணல, எதற்கு நீங்க போறதுக்கு முன்னாடி உங்க போனாங்க? இவ்வளவு கேள்விகள் இருக்கும் பொழுது இதை டிபேட் பண்ண வேண்டியது நம்ம கட்டாயம். ஆனா இப்ப மீடியா நண்பர்கள்ட்ட என்ன மாதிரி டிபேட்டை டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க? நம்ம முதலமைச்சர் போனது சாதனையா, மெகா சாதனையா, மைல்கல் சாதனையா, இது வந்து 21st century சாதனையா? இந்த 4 கேள்வி வச்சுதான் டிபேட் நடக்குதோ தவிர எதற்கு இந்த பயணம், வந்த பணம் எதற்காக, 2 mall ஊர்ல எல்லாம் மால் கட்டிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் 5000 கோடிக்கு மால் கட்டல, மேனுபேக்சரிங் எபிலிட்டி போட்டு இருக்காங்க. அக்ராஸ் இந்தியா வந்து மேனுபேக்சரிங் கிளஸ்டர், சிப் மேனுபேக்சரிங், ஆட்டோமோட்டிவ் மேனுபேக்சரிங் கிளஸ்டர் உருவாக்கிட்டு இருக்காங்க. மால் கட்டுறதுல பெருமைப்படக்கூடிய முதலமைச்சர் இப்பதான் நான் பாக்குறேன். மால் கட்டி மால் மூலமாக ஃபாரின் பிராண்டை வித்து ஆத்ம நிர்பார பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மாலுக்கு வந்து பணம் கொண்டு வந்திருக்கேன், 2 mall கட்ட போறோம். அதான் ஜி ஸ்கொயர் கட்டிட்டு இருக்கிறதா பாக்குறமே, ஜி ஸ்கொயர் கட்டாத மாலா? ஓஎம்ஆர் ரோட்ல, ஈசிஆர் ரோட்ல. அதனால இந்த கதையெல்லாம் வந்து எங்கிட்ட ஆகாது. அதாவது இப்ப சீஃப் மினிஸ்டருக்கு டிஃபெண்ட் பண்ண யாரு வர்றாங்கன்னா அவங்களுடைய சொந்த கட்சியில நிக்க முடியாம சிம்பிள்ல கூட நிக்க தெரியாதவங்க வந்து சிஎம் டிஎம் சீஃப் மினிஸ்டருக்கு டிஃபெண்ட் பண்றாங்க. சீஃப் மினிஸ்டர் கூட என்னை குறிப்பாக என்னை திட்டு பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய சொந்த சிம்பிள்ல நிற்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்கள் டிஎம்கேவோட பார்ட்டியை மெர்ஜி பண்ணல, அவங்க இன்னொரு அரசியல் பேர்ல நடத்திட்டு இருக்காங்க.
அவர்கள் வந்து டிஎம்காக டிஎம்கே முதலமைச்சருக்காக வக்காலத்து வாங்கி பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் திரும்பவும் சொல்லுகின்றோம், கேட்கின்ற அனைத்து கேள்விக்கும் ஆதாரத்தை வைத்துத்தான் கேட்கின்றோம். பிஜிஆர் வந்து 500 கோடி ரூபாய்க்கு டிஃபமேஷன் நோட்டீஸ் கொடுத்தவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டோம், கண்டினியூ பண்ணிட்டோம். இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து மொபைல் போன் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து இமெயில் கரஸ்பாண்டன்ஸ்ல இருந்து எல்லாமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்ப பார்ப்போம் எத்தனை நாளைக்கு உங்களால் டாக்குமெண்ட்டை மறைத்து வைக்க முடியும், எத்தனை நாளைக்கு தமிழக மக்களை முட்டாளாக்குவீர்கள். ஆனா அப்படி பாத்தீங்கன்னா எத்தனை கேஸ் போறதுன்னா பொங்கல் தொகுப்புல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கேஸா போட்டு பிஜேபி கட்சி ஆபீஸ வந்து பிஜேபி லீகல் விங்கா மாத்தி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் கேஸ் போறது மட்டும்தான் வேலையாவே வச்சுக்க முடியும். நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றொன்றிலும் ஊழல், எதை எடுத்தாலும் ஊழல், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஊழல், எந்த பயணத்தை கொஞ்சம் லைட்டா டிக் பண்ணி. இத்தனைக்கு நம்ம வந்து போலீஸ் பவர்ஸ் இல்ல, போலீஸ் பவர்ஸ் இல்ல. இதே நீங்க போலீஸ் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஏஜென்சிக்கு இதை கொடுத்து ஒரு சம்மன் பண்ணி ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு எல்லாம் சம்மன் பண்ணா பக்காவா தெரிஞ்சு. நம்ம எதுவுமே இல்லாம பொதுப்படையாக எடுக்கக்கூடிய டாக்குமெண்ட் வச்சு பேசினாவே தலை சுத்துது. அப்படி பார்த்தா முழு நேரமாக எத்தனை நாளைக்கு இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? யாரு மேலும் கவலை கிடையாது, மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு கவலை கிடையாது. ஏன்னா இந்த 4 வருஷம் தான் எலெக்ஷன் பாத்துக்கலாம், அப்ப கடைசி நேரத்தில் பாத்துக்கலாம் அப்படின்னு. அதனால இந்த அரசு ஒரு லெவலுக்கு மேல மக்களுடைய பொறுமையை சோதிக்க கூடாது. தொடர்ச்சியாக பொங்கல் தொகுப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பேருக்கு ஏதோ ஒரு மீட்டிங்ல சொன்னீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எங்கிருந்து வந்துச்சு? எத்தனை பேர் அதை முழுமையா சாப்பிட்டு எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க அந்த வெள்ளத்தை சாப்பிட்டு? ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா? அது பாவப்பட்ட செயல். ஆனால் தொடர்ச்சியாக இந்த அரசும் பொறுமையை சோதித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி அவதூறு அண்ணாமலை வந்து என்னது ஏடிஎம்கே மினிஸ்டரை போய் மிரட்டி, அப்ப நீங்க தான் ஒரு பக்கம் சொல்றீங்க அண்ணாமலை வந்து அரசியல்வாதியா தகுதி அல்லின்னு ஒரு பக்கம் அரசு பாரதி சொல்றாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை கத்துக்குட்டிங்கிறாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை இப்பதான் வந்தா சின்ன பையன் பொடி பையன் அவனுக்கு என்ன தெரியுங்கிறீங்க, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து 1 வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ள ஏடிஎம்கே மினிஸ்டர் மிரட்டி பணம் வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாரு இன்னொரு பக்கம் சொல்றீங்க. என்னதான் உண்மை, என்னதான் தமிழ்நாட்டில் நடக்குது? அதனால இவர்கள் அவதூறு என்கின்ற பெயர்ல என்ன வேணாலும் பரப்புறாங்க. நீங்க வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, உங்கள்கிட்ட இன்டெலிஜென்ஸ் இருக்கா, நீ கைது பண்ணுங்க. நான் தான் 6 மணி நேரம் கொடுக்குறேன், ஆபீஸ் அட்ரஸ் சொல்றேன், ரூம்லயே உட்காந்துருக்கேன், எங்கேயும் போல, லஞ்ச் இங்கேயே சாப்பிட்றேன்னு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சு எத்தனை பேர்த்த கைது பண்றீங்க தமிழ்நாட்டில்? தினமும் வர்றவங்க போறவங்க கைது பண்றீங்க. நீங்க ஆதார் இருக்குன்னா கைது பண்ண மாட்டீங்க. இன்னொன்னு இதுல அடுத்து அடுத்த காமெடி பாருங்க, என்ன அதுக்கு வரவே இல்லை. உங்களுக்கு எப்படி அந்த இன்புட் வந்துச்சு? அண்ணாமலை ஏடிஎம்கே மினிஸ்டர்கிட்ட பணம் வாங்கினாருன்னு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க, சொன்னார். ஒரு ரகசிய காப்பெடுத்து இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது சிஎம்க்கு மட்டும் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். ஒருவேளை இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னது உண்மையா இருந்தா ஆர் எஸ் பாரதிக்கு எப்படி தெரிஞ்சது? அப்ப ஒரு மாதிரி தேச துரோக வழக்கு போடணுமோ போடக்கூடாதா? அப்ப இன்டெலிஜென்ஸ் செய்வது உங்களுக்கு பிரீஃப் பண்ணா, அப்ப முதலமைச்சர் பதவி விலகணுமா விலகக்கூடாதா? ஏன்னா அவர் ரகசிய காப்பை அவரே மீறி இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரீஃபிங் கட்சியில் இருக்கிற தலைவர் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வேண்டாம், இன்னும் அதுக்குள்ள போல. இன்னும் 3 வருஷம் இருக்கு, இன்னும் 3 வருஷம் இருக்கு, அப்ப வரும். அதுக்கு இப்ப பேசிக் தான் பண்றோம் எல்லாம். இன்னும் 3 வருஷம் கழிச்சு டெக்னிகாலிட்டிக்கு வருவோம். அதனால ஆர் எஸ் பாரதி அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு எனக்கு இன்டெலிஜென்ஸ் பிரீஃப் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னா அவரே வந்து அவருடைய முதலமைச்சர் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போனங்கிற முடிவு ரொம்ப தெளிவா இருப்பாரு. அவரு போறது மட்டுமில்ல, முதலமைச்சரையும் ரகசிய காப்பு பிரமாணத்தை மீற வைத்ததற்காக கூட கூட்டிட்டு போலான்னு முடிவில் இருக்காரு. நாம என்ன பண்றது? அதனால் இவங்க புரிஞ்சுக்கணும், இது பயப்படுற பிஜேபி இல்லை. நீங்கள் மிரட்டினீங்கன்னா அப்படியே பயந்து சைடில் போயிட்டு கூல கும்பிடு போட்டுட்டு அரசியல் நடத்துங்கன்னு சொல்றக்க இல்லைங்க. வந்ததே வந்து ஒரு முடிவோடு வந்திருக்கின்றோம். அதே போல சொல்றாங்க அண்ணாமலை இது பண்றதெல்லாம் சிஎம் ஆகும், நான் எழுதி கொடுக்குறேன், எனக்கு சிஎம் ஆவதற்கோ எதுக்குமோ தகுதி கிடையாது, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஆனால் சிஎம்ஐ உருவாக்குவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சிஎம் ஆவார், அதை உருவாக்குவதற்காக பணிக்கப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய வேலை உருவாக்கிவிட்டு என்னுடைய தோட்டத்துக்கு போய் ஆடு மாட்டோட என்னுடைய கடைசி கால வாழ்க்கையை கழிப்பதற்காக அந்த காலத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு வேணா இன்னைக்கு ரைட்டிங்ல வாங்கிக்கங்க. ஓ, அண்ணாமலை வந்து இன்னையாரோ சொன்னார், யாரு அவர் சொந்த கட்சியில் நிக்க முடியாம இந்த சிம்பல் நிக்கிற ஒரு கட்சி தலைவர் அண்ணாமலை வந்து சுய விளம்பரத்துக்காக பேசுறாரு. 9 வருட காலம் காவல்துறை பணியில நான் எப்படி செயல்பட்டிருந்தேன்னு சொல்லிட்டு யூடியூப்லயோ கூகுள்லயோ போய் சர்ச் பண்ணி பாருங்க. மக்கள் எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க, நம்ம மேல எவ்வளவு கம்பீரமா நம்மளை நடத்தினாங்கன்னு பாருங்க. உங்களை போன்று ஒரு அரசியல் கட்சியில ஒட்டி பிழைத்து அண்ட பிடித்து ஒரு தலவாணி பிச்சுட்டு கொண்டே கமலாலய அறிவாளி ஆபீஸ்ல வாசல்லே போட்டு படுத்து தூங்கிட்டு காலங்காத்தால தோப்புக்கரணம் போட்டு சலாம் போட்டுட்டு அப்படி பேசுறதெல்லாம் என்னுடைய தன்மானத்துக்கு மிக மிக எதிரான ஒரு விஷயம். அதனால் அட்டென்ஷன் சீக்கிங், அட்டென்ஷன் சீக்கிங் யாருங்க நீங்க? சொந்த கட்சி சிம்பிள நிக்க முடியாம ஒட்டுண்ணி போல ஒருத்தரோட ஒட்டி ரத்தத்தை உறிஞ்சி உங்களுடைய தொண்டர்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அதன் மூலமாக நீங்க ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் அரசியல் தலைவராக இருப்பதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இதுல வந்து அப்பா பேரு
கேட்டா அப்பா பேரு தாத்தா பேரு நிதியமைச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு புராணமா பாடுறாங்க தமிழ்நாட்டுல. ஏங்க பதில் சொல்ல நீங்க கொடுத்த ப்ரூஃப் இருக்குன்னா, நான் பெரிய பிளேன்ல போனேன், நான் ரெண்டு வாட்ச் கட்டினேன், எங்க அப்பா வந்து அப்படி, நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அது பண்ணேன். ஆமாங்க, நாங்களும் ஆடு மேய்ச்சோம், நாங்களும் மாடு மேய்ச்சோம், நாங்களும் உள்ளூர் கோயிலுக்கு போய் உள்ளூர் கோயிலுக்கு எவ்வளவு வேணுமோ நாங்களும் செஞ்சிருக்கோம். அதனால எக்ஸ்ட்ரா ரெண்டு கொம்பு வந்திருக்கா. தகுதியானவர்கிட்ட பேசும். ஆமா, பிஇ படிச்சிருக்கேன், ஐஐஎம் லக்னோல எம்பிஏ படிச்சிருக்கேன், பினான்ஸ் பத்தி நல்லா தெரியும், ஐபிஎஸ் பாஸ் பண்ணிருக்கேன், வேற என்ன தகுதி வேணும்? ஓ, கோபாலபுரம் குடும்பத்துல பிறந்த தகுதி வேணும்னு கேக்குற. அதங்க இல்ல, அந்த அரசியல் என்டைட்டில்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது அரசியல் வாரிசாக இருக்க வேண்டும். என் தாத்தா யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, சொல்ல தெரியாதுங்க. தாத்தா விவசாயி தான், அப்பாவும் விவசாயி தான், நானும் விவசாயி தான். விதியினுடைய வசத்தால் வேற வழி இல்லாம வேட்டி கட்டிட்டு உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். எனக்கு அந்த தகுதி இல்ல, அந்த தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கேன். கேட்ட கேள்விக்கு, ஆதாரப்பூர்வமான கேள்விக்கு பதிலடி கொடுக்க வேண்டுமோ தவிர, தரைக்குறைவாக பேசுவதை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ரெண்டு விஷயம், ஜிஎஸ்டியினுடைய பெண்டிங் டியூஸ் எல்லாமே கொடுத்தாச்சுன்னு பட்ஜெட்ல போட்டிருக்கதை நான் சொல்லியிருக்கேன். மிச்சது அனைத்துமே நிதியமைச்சர் அவங்க கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங் டேட்ல அனைத்து இத்தனை நாளாக வந்து பெண்டிங் டியூஸ் பண்ணீங்க, ரெண்டு விஷயத்த குழப்பக்கூடாது. நிதியமைச்சர் அங்கே தான் தப்புன்றார். பெண்டிங் ஜிஎஸ்டி டியூஸ், ஜிஎஸ்டி டியூஸ், ஜிஎஸ்டி டியூஸுக்கு அந்த காலம் வரும்பொழுது தான் கொடுக்க முடியுமா தவிர, அது வந்து செக் மாதிரி, அந்த டேட் வந்தால் தான் பணம் வரும். பெண்டிங் டியூஎஸ் ஜிஎஸ்டி டியூஸை பற்றி தான் இத்தனை நாளாக தமிழ்நாட்டில் ஆர்குமெண்ட். ஜிஎஸ்டியை கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கலனா, இத்தனை நாளாக பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி வந்து ஜிஎஸ்டி கொடுக்கலனா, இப்போ இருக்கிற ஜிஎஸ்டியை பற்றி பேசல நீங்கள், யாருமே பெண்டிங் ஜிஎஸ்டியை பற்றி பேசுறீங்க. பெண்டிங் ஜிஎஸ்டி இல்லைன்னு பட்ஜெட் டாக்குமெண்ட்ல நிதியமைச்சர் சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க. பெண்டிங் ஜிஎஸ்டி இல்லைன்னு அவரே சொல்லியிருக்கார். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அனைத்து பணத்தும் கொடுத்துருக்கு. ஆமா, 2022 மத்திய அரசு கமிட்டட் பணம் கொடுக்கணும், 2023 கொடுக்கணும், 2024 கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி கமிட் பண்ண பணம், அந்த பணத்தை மத்திய அரசு அந்தந்த டைம் வரும்போது தான் கொடுக்கும். என்னுடைய பட்ஜெட் ஸ்பீச்சு குறிப்பாக நான் உங்களுக்கு வெர்பேட்டிம் ஸ்பீச் இங்க இருக்கு, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இதுல ஒரு டேட்டா நிதியமைச்சர் அவர்கள் தப்புன்னு ஒரு டேட்டாவை ப்ரூவ் பண்ணட்டும். நான் மேல படிச்சேன், அங்க படிச்சேன், லீமன் பேங்க்ல போட்டுட்டு சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு அதை யாரும் படிக்க மாட்டாங்க. தமிழர்கள் வந்து பேப்பர்ல வந்து மட்டும் படிப்பாங்க, டீப்பா டிக் பண்ண மாட்டாங்கன்னு உங்க டிஎம்கே ஓட்டிட்டு இருக்காங்க. அதை ஒரு பொய்யும் நிரூபிக்கிட்டு அடுத்து இல்ல, ஒரு முக்கியமான கேள்விங்க மேடம், நீங்க கேட்டது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி. நம்முடைய அரசினுடைய மிக முக்கியமான கொள்கை வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் பொருளாதார கொள்கையை நம்ம வச்சுருக்கோம், மானிட்ரி பாலிசியை. இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனில் பெட்ரோல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட். அதாவது பெட்ரோல் விலை ஏறும் பொழுது ஃபுட்டு விலை ஏறும் அப்படின்னு ஜென்ரலாக எக்கனாமிஸ்ட் எல்லாமே சொல்கிறாங்க. இதை மத்திய அரசு மிக நுணுக்கமாக கவனித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டதில் வந்து அற்புதமான ஒரு கேள்வி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இது ஒரு அப்நார்மல் டைமில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உக்ரைன் ரஷ்யா வார் ஒரு அப்நார்மல் டைமில் கிட்டத்தட்ட $83 இருந்த ஒரு பேரல் $142 ஓடிச்சு. அதே வந்து மத்திய அரசு பொறுத்தவரை ஓஎம்சி கம்பெனி எதுவுமே லாப நோக்கத்தில் இல்லாம மேக்சிமம் குஷன் கொடுத்து அதை பாஸ் பண்றாங்க. அதே நேரத்தில் விலைவாசி உயர்வு மீது கூட மத்திய அரசு ஒரு சிறப்பு கவனம் வைத்திருக்கிறது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சரை டெல்லியில் சந்தித்த பொழுது அமைச்சர் விளக்கம் கொடுத்தாங்க. குறிப்பாக இந்த பெட்ரோல் விலையை லாங் டேர்ம்ல எப்படி நம்ம கட்டுப்படுத்த போறோம், ஷார்ட் டேர்ம்னு பார்லிமெண்ட்ல பேசினது அதே தான் சொன்னாங்க. பார்லிமெண்ட்ல பேசின பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்க. அதனால் நிச்சயமாக நம்ம அரசை பொறுத்தவரை ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் இருக்கு, லாங் டேர்ம் பிளான் இருக்கு. பெட்ரோல் விலையை குறைப்பதற்கு வெகு விரைவில் இது கீழே வர ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் இது வந்து ஃபுட்டு இன்ஃபிளேஷனாக மாறுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்காது அப்படிங்கிறதையும் தமிழக மக்களுக்கு பத்திரிகையாளர் இந்த சந்திப்பின் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம்.
ஆனா ரொம்ப ஒரு ஒரு மோசமான விஷயமாக பார்க்கின்றோம். காரணம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசு எதிர்க்கிறது, ஆனால் திமுக வேலைநிறுத்தத்தை சப்போர்ட் பண்ணுது. இந்த விசித்திரமான விஷயத்தில் என்ன ஆகுதுன்னா, தொழிற்சங்கங்களை முடக்கி வைத்து எந்த பேருந்தும் உள்ளே வரக்கூடாதுன்னு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக அதிமுகவுடைய தொழிற்சங்கங்கள் அவங்க அந்த பஸ்ஸை ஓட்டணும்னா பஸ்ஸுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, போலீஸே வந்து பஸ்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. வேற பிஎம்எஸ் தொழிற்சங்கம் எங்கெங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பிஎம்எஸ்ஸோ அல்லது வேற தொழிற்சங்கங்கள் இருக்கோ அதையும் பணியை செய்ய விடாமல் இருக்கின்றார்கள். இதெல்லாம் இடத்தையும் பார்க்குறோம். அதனால் இந்த நேரத்தில் முதலமைச்சர் வந்து வெளியே போயிட்டார், இன்னைக்கு காலையில் வந்திருக்காங்க. உடனடியாக இதை கட்டுப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சி வேலையில்லாமல் அகில இந்திய அளவில் இதை வந்து நாங்கள் வந்து வேலைவாய்ப்பு பிரச்சனை, எங்களுக்கு வந்து டீசல் பெட்ரோலை ஏற்றிட்டாங்க, இதற்காக ஒரு காரணத்தை சொல்லி பொதுமக்களை துன்புறுத்துவது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக தமிழகத்தில் அரசு கட்சி அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஃபைன் லைனை திமுக அரசு தாண்டி அரசு கட்சியாக வேலை பார்க்கறது தான் இந்த வேலைவாய்ப்பு இந்த ரெண்டு நாளாக வந்து என்ன நிறுத்தியிருக்கிறாங்களோ, குறிப்பாக இந்த பேருந்து நிறுத்தத்தை நம்ம பார்க்குறோம். நன்றிங்க, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. சந்தோஷங்கண்ணா. ஓகே.